ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் தமிழ் ரெயின்போ வேர்ல்ட் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னா, கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்க வட்டக்கோட்டைங்கிற இடத்த பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய தமிழ் ரெயின்போ வேர்ல்ட் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலைகடல் தாலாட்டும் கன்னியாகுமரியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த வட்டக்கோட்டைங்கிற இடம் இருக்குது. இது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கோட்டையினோட உட்புறம் வந்து வட்ட வடிவத்தில் இருக்கிறதுனால தான் இந்த கோட்டைக்கு வட்டக்கோட்டைன்னு பேர் வந்துச்சுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற கோட்டைகள்லேயும் இது ரொம்ப முக்கியமான கோட்டை. திருவிதாங்கூர் அரசின் கடற்கரை ஓரங்களை கண்காணிக்கிறதுக்காகவும், கடல் வழியாக அந்நிய நாட்டு படையெடுப்பிலிருந்து நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த கோட்டை 18ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்கிறாங்க. 3.5 ஏக்கர் நிலத்தில் 25 மீட்டர் உயரத்தில் இந்த கோட்டையை கட்டியிருக்கிறாங்க. இந்த கோட்டை ஃபஸ்ட்டு வந்து செங்கற்களால் தாங்க கட்டியிருக்கிறாங்க. அப்புறமா இதை கற்கோட்டையாக மாற்றியிருக்கிறாங்க. 1809வது வருஷம் ஆங்கிலேயர்கள் திருவிதாங்கூர் அரசை தோற்கடித்தப்போ இந்த கோட்டையை அழிக்காமல் விட்டுருக்கிறாங்க. திருவிதாங்கூர் அரசின் சின்னமான யானை சிலைகள் இந்த கோட்டையின் நுழைவாயிலேயே இருக்குது. இந்த கோட்டைக்குள்ளே கண்காணிப்பு அறை, ஓய்வறை, ஆயுத சாலைன்னு இப்படி நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குங்க. இந்த கோட்டையில் சில பாகங்கள் இப்போவும் கடலுக்குள்ளே தான் இருக்குது. இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி தாங்க இந்த கோட்டையை ரொம்ப அழகாக பராமரிச்சுட்டு வர்றாங்க. இந்த வட்டக்கோட்டை இப்போது சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு பூங்காவாகவும் பெரியவங்களுக்கு ஒரு சுற்றுலாத்தலமாகவும் இருக்குது. இந்த கோட்டை பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். அலைக்கடலின் ஓசையோடு அமைதியான சூழ்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் ரம்மியமான காட்சியில் இது ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.